நேர்கொண்ட பார்வை, நேரான வாழ்க்கை, நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து. நின் மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். திமுகவின் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அறிவாலயத்தில் ஆலோசனை கூட்டம் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் இந்த குழுவின் முதல் கூட்டம் இன்று அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறுகிறது. மற்றும் ஒரு அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுகவின் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அறிவாலயத்தில் ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் இந்த குழுவின் முதல் கூட்டம் இன்று அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் கனிமொழி, டி கே எஸ் இளங்கோவன், பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன், டி ஆர் வி ராஜா, எம் எம் அப்துல்லா, மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்று ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அறிக்கையில் இடம்பெறக்கூடிய விஷயம் குறித்து ஆலோசிக்க இருக்கிறார்கள். உண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுகவின் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அறிவாலயத்தில் ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜ்குமார். அறிக்கையில் இடம்பெறக்கூடிய விஷயம் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்க இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களில் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுகவின் தேர்தல் அறிக்கை தயார் செய்வதற்கான குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்தது. திமுகவினுடைய துணை பொதுச்செயலாளர் கனிமொழி தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையினுடைய தயாரிப்புக்கான ஆலோசனை குழு கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சற்று நேரத்திற்கு முன்னதாக தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கனிமொழி, அதே போன்று மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய டி கே இளங்கோவன், அமைச்சர்கள் பழனிவேல் தியாகராஜன், அதே போன்று டி ஆர் பி ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருமே கலந்து கொண்டிருக்கிறார்கள். 9 பேர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த குழு தற்போது அதற்கான ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறக்கூடிய முக்கியமான அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. மேலும் தொடர்ந்து பல கட்ட கூட்டங்களையும் நடத்துவதற்காக திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறார்கள். தமிழகத்தில் மக்களிடம் கொடுக்க வேண்டிய வாக்குறுதிகள் என்ன, நாடாளுமன்ற தேர்தலுக்காக தயாரிக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெறக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்னென்ன என்பது குறித்து இந்த குழு ஆலோசனை செய்ய இருக்கிறது. அதே போன்று தொடர்ந்து 2-3 கட்டங்களாக தொடர்ந்து ஆலோசனை கூட்டம் நடத்துவார்கள் என்றும் நிர்வாகிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கிறது. குறிப்பாக பெண்களுக்காக அளிக்கக்கூடிய முக்கியமான வாக்குறுதிகள், மாணவர்கள் அதே போன்று விவசாயிகளுக்காக வழங்கக்கூடிய வாக்குறுதிகள், கடன் தள்ளுபடி அளிக்கக்கூடிய உள்ளிட்ட முக்கியமான விஷயங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கின்றனர். அதே போன்று நாடாளுமன்ற தொகுதி வாரியாக தேர்தல் வாக்குறுதிகள் தனியாக தயாரிப்பதற்கான ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக தெரிவிக்கின்றார்கள். இந்த முக்கியமான விஷயங்கள் இதில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. தற்போது அதற்கான கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ராதா, திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஆலோசனை கூட்டம் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். நேர்கொண்ட பார்வை, நேரான வாழ்க்கை, நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து. நின் மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.